அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு, தேளு, பூரா, நட்டுவாகலி இந்த மாதிரி ஒரு கொடிய விஷம் நம்மளை தீண்டுனாக்கா அந்த விஷத்துலேருந்து நம்மளை எப்படி காவந்து பண்ணிக்கிறது, அதுக்கு என்ன மூலிகை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அதுதாங்க அந்த மூலிகை. இது வந்து சிறியனங்கள். இது இலை கொஞ்சம் நீளமாக இருக்கும், கர்ப்பத்தியெல்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஆனால் சின்ன இலையாக இருக்கும் சிறியனங்கை. இதுவும் அதே மாதிரி தான், தண்டுலேருந்து நுனி வரலையும் பச்சையாக தான் இருக்கும், அடி வரலையும் தண்டும் பச்சையாக இருக்கும், இலையும் பச்சையாக இருக்கும். நல்ல முத்தின இலை வந்து நல்ல பச்சையாக இருக்கும், கொஞ்சம் பிஞ்சு இலை வந்து கொஞ்சம் அப்படியே மாந்துளிர் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் நிறையா கிடைக்கும். இது நிறையா வேலி ஓரங்களில், தோட்டங்களில், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பெரியனங்கை சிறியனங்கை வந்து கிராமப்புறங்களில் நிறையா பார்க்கலாம். சிறியனங்கை இலை வந்து ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். ஒரு இலை பறித்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இதாங்க அந்த இலை இருக்கு பாருங்க. கசப்பாக இருக்குது, காரமாகவும் இருக்குது. பாம்பு, தேளு, பூரா, நட்டுவாகலி இதெல்லாம் கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்த இலைய பறித்து ஓடி போய் கொள்ளக்குள்ளே போய் இந்த இலைய பறித்து ஒரு குடி அளவு நம்ம மின்னு சாப்பிட்டோம்னா விஷம் வந்து சீக்கிரம் ஏறாலும், தேளு கடித்தாலும் சரி தான், பூரா கடித்தாலும், பாம்பு கடித்தாலும், இதை உடனே முதல் உதவி மாதிரி நாங்கள் வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டோம்னாக்கா விஷம் வந்து கண்டத்துக்கு மேலே ஏறாது. பார்த்தீங்கன்னா எப்பேறுபட்ட விஷமாக இருந்தாலும் சரி தாங்க, இதை மின்னு சாப்பிட்டோம்னா தலைக்கு மேலே கண்டத்துக்கு மேலே ஏறாது, அந்த விஷம் வந்து முறிஞ்சிரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வேலி ஓரங்களில் நம்ம வச்சுட்டு பயிராக்கணும்னா பாம்பு, தேளு, பூரா இதெல்லாம் கூட வந்து வராது, பாம்பு அதிகமாக வராது. அந்த விஷத்தன்மை வந்து இதுக்கு அதுக்கு தெரியும், இந்த இடத்துல இந்த விஷத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத வச்சு பாம்பு வந்து நம்ம வேலி ஓரங்களில், வீட்டு ஓரங்கள்லாம் வராது. அப்படியே வந்தால் கூட இது அது மேலே பட்டாக்கா அது வந்து உடம்பு அது ஒரு மாதிரியாக சுருங்கி போயிடுமா, அது ஒரு உடம்பு. பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, பாம்பெல்லாம் வராது, இது எங்கே இருந்தாலும் பிடிங்காந்தால் நீங்கள் வேலி ஓரத்தில் வச்சு பயிராக்குவேன், சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பயிராக்குங்க, பிள்ளைங்க கொள்ளை குடிக்கிறதுக்கெல்லாம் போகும், அப்போ வந்து இது பயிராக்குனா பாம்பெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சிறியனங்கை, வெந்தயம், நெல்லிக்காய், சிறுகுறிஞ்சி இலை நாளையும் வந்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டப்பாவில் வந்து அடைச்சி வச்சுக்கணும். அடைச்சி வச்சுக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு குறையும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிறியனங்கையோட வேரை வந்து நல்லா கழுவி விட்டு அப்படியே சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி நல்லா கொதிக்க வச்சு தினமும் இந்த ஜுரம், சளி, இருமல், தும்மல் இது இருக்கிறவங்க வந்து கஷாயமாக வச்சு குடித்தாங்கன்னா அந்த ஜுரம், இருமல், தும்மல் இதை வந்து குறையும். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து இந்த இலையை வந்து அப்படியே ஜுரம் விடாமல் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இலையை நல்லா வச்சு அரைச்சி ஒரு நெல்லிக்கை அளவோட கொஞ்சம் சின்னதாக, அதாவது ஒரு நெல்லிக்கை அளவோட சின்னதாக ரெண்டு வேளை காலை மாலை ரெண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஜுரம் வந்து கம்மியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு பூரா தேமல் வருது பார்த்திங்கன்னா, தேமல், அரிப்பு, சொறி, சிரங்கு இதுக்கெல்லாம் இதை வந்து நல்லா பட்டு போல் அரைச்சி மேலு பூரா பூசி ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கணும். அரை மணி நேரம் வச்சுருந்தோம்னா இதோட கசப்பு தன்மையாகப்பட்டது நம்ம உடம்பில் ஏறி அந்த விஷமெல்லாம், அதாவது அந்த சொறி, சிரங்கு, படர்த்தாமரை, பூச்சிக்கடி எது இருந்தாலும் வந்து சரியாகும். அதை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து குளிக்கணும். குளித்தோம்னா நான் உடம்பு நல்ல ஃப்ரீ ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.